ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அவுட்டோர்ல தான் செய்ய போறோம். இது வந்து எங்க வீட்டு கொல்லை. இங்க தான் நாங்க வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, பானை வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து இன்னைக்கு நான் 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்ல வந்து 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறேன். அதுக்காக 10 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். தக்காளி ஒரு 6-8 எடுத்துக்கணும். மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே வந்து அரிசி 2 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து இது வந்து நான் கப்பில் பெரிய சாடின் கோவில் அளந்தெடுத்தேன். 6 கோவலை வந்துச்சு. கழுவி நல்லா 2 தடவை கழுவி இங்கே பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடணும். ஓகே, அடுப்பு பற்றி வச்சாச்சு. இப்போ வந்து பானை எடுத்துடலாம். எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வேகணும். 3/4 பங்கு நல்லா வேக விடணும். பாருங்க, இதான் எங்கள் வீட்டு கொல்லை. தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது பாருங்க, எண்ணெய் இருக்குது. மாங்காய் மரம் அங்கிட்டு, கொய்யா பழம் இருக்குது. கொய்யா மரம் பாருங்க, எங்கள் மரத்தில் விளைஞ்ச தேங்காய் தான் இது. இளநி இங்கே தான் அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள், எப்படி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வெங்காயம் வந்துருச்சு நல்லா. இப்போ தக்காளி போட்டுடலாம். ஓகே, தக்காளி நல்லா குழைய வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடணும். ஒரு இது வந்து ஒரு 15 பச்சை மிளகா இருக்குது. மசாலா தூள்லாம் போட்டுடலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள், 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா. ஓகே, மசாலா தூள் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர். இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கோழி போட்டுடலாம். இது வந்து 4 கிலோ அளவுக்கு கோழி. ஒரு 1/2 கப்பு தயிர், 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதை போட்டுடலாம். இறச்சி வேகணும். அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்பப்போ திறந்து கிண்டணும். இப்போ வந்து இந்த இறச்சி வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வேக விட்டால் போதும். 3/4 பதத்துக்கு வேக விடணும். ரொம்ப கிட்டே எப்படி தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் சமைச்சு கல்யாணம் கொஞ்சம்லாம் புகை அடிக்குது. கண்ணில் தண்ணி வருதுலா. ஓகே, இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 கோவலை அரிசிக்கு வந்து 8 கோவலை தண்ணி சேர்த்துருக்கேன். 9 கோவலை தண்ணி சேர்க்கணும். கோழியில் கொஞ்சம் தண்ணி வரனால 8 கோவலை தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஓகே இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சுல இது வந்து நல்லா கொதி விடுறோம் நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரிசி சேர்க்க போறோம் நல்ல வாசமா இருக்கு ஓகே இப்போ நீங்க கேக்கலாம் ஏன் இவ்வளவு பெரிய பானையில ஆக்குறீங்க கொஞ்சம் தானே அப்படினு நீங்க நினைக்கலாம் ஏனா இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கறதால தாராளமா இருக்கும் ஓகே இப்போ நல்லா கொதி வந்துச்சு அரிசி சேர்த்தறலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த அரிசி இது வந்து அரிசி போட்டாச்சுல இது வந்து நல்லா மலர்ந்து வரணும் முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வரணும் அப்புறம் தான் நம்ம டம் போடணும் நல்லா ஒரு பாட்டு பாடுங்கம்மா பிரியாணி பாட்டு பாடுங்கம்மா பாடுங்கம்மா மேயூத்தி பாசங்கட்டி சமைச்சது திண்டுக்கல்ல தலை பக்கத்தி மேயூத்தி பாசங்கட்டி சமைச்சது எங்க அக்கா துர்கா விஜய் ஓஹோ துர்கா விஜயோட கைமானா எட்டு ஊர் பட்டை கலப்ப போதுங்க ஓகே இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு முக்கால் பாத்துக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து தம் போட்டுடலாம் ஓகே டம் போடுறதுக்கு நெருப்பு எரியக்கூடாது நெருப்பெல்லாம் வெளியே எடுத்துடணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க மேலே கொத்தமல்லி புதினா பாதி எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்கணும் நெய் போட்டுக்குங்க ஏ வாசம் தூக்குதுமா மேலே இலை வச்சிடலாம் அடியில் நெருப்பு எறியக்கூடாது சுத்தமாக அவிச்சிட்டு கீழே இருக்கிற அந்த நெருப்பில் என்ன செஞ்சிடணும் எடுத்து இந்த மாதிரியே மூடி மேலே போட்டுடணும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் தம் வச்சிடலாம் 10 நிமிஷம் தம் வச்சுட்டு மேக்கண்டு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூடி பார்க்க போகிறோம் ஓகே பிரியாணி தம் வச்சு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆயிடுச்சு இப்போ மூடி திறந்துடலாம் இப்படி திறங்க நான் ஏற்கனவே முன்ன திறந்துட்டேன் அப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக அற்புதமாக பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக அற்புதமாக பிரியாணி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அருமையாக வந்திருக்கு ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது ரெசிபி ஒன்றுனா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பார்க்குறப்பே வாய் ஊறுதுமா அது அதை பா பயலுக்கு கொஞ்சம் போடுங்க அவள் கேட்குறாங்க எடுத்து போடுங்கம்மா நல்லா வாசம் அப்படிதாம்மா இருக்கு பா நல்லா லப்பீஸாக போகிறீங்க ஆ அற்புதம் பிரமாதம் நல்லா வந்துருக்காப்பா பஞ்சு மாரி வந்திருக்கு அருமை சூப்பர் சாப்பா எட்டு ஒரு சமையலுங்கிறது சாப்பிடுங்க பஞ்சு மாதிரி வந்துருச்சு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கான வீடியோவை வந்துக்கிட்டே இருக்கோம் சரிங்களா பாய்